நம்ம கீர்த்தி சுரேஷ், ஆதி, ஜெகபதி பாபு இவங்க மூணு பேர் சேர்ந்து நடிச்சு ஜனவரி 28ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் தான் குட் லக் சகி. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இந்த படத்தை பத்தி என்ன அப்டேட்னா, இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன 2 வாரத்திலே இப்போதைக்கு அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. வர பிப்ரவரி 12ஆம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் சொல்லி 3 லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க இந்த குட் லக் சகி படத்தை. நம்ம துருவ் விக்ரம் மற்றும் சியன் விக்ரம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் மகான். இந்த படத்தை இப்போதைக்கு கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி இவங்க மூணு பேர் மற்றும் நிறைய பேர் சேர்ந்து நடிக்கிற படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்தை கூடிய சீக்கிரத்தில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2-3 நாளாக ஒரு பயங்கரமான அப்டேட் பரவிட்டு இருந்தது. அது என்னன்னா, பொன்னியின் செல்வன் படம் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக போது நெட்ஃப்ளிக்ஸ்லன்னு. ஆனால் அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கன்ஃபார்மான நியூஸ் கிடையாதான். இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போதான். ஆனால் மோஸ்ட்லி இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் போகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொன்னியின் செல்வன் படத்தை எப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினிமா ரசிகன் சேனலுக்கு.